2014 ஆண்டில் உலக அளவில் 10வது இடத்தில் இருந்த இந்திய பொருளாதாரம் தற்போது 5வது இடத்திற்கு உயர்ந்துள்ளது. குஜராத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதம். உக்ரைன் தலைநகர் கீவ் நகர் மீது ரஷ்ய படைகள் மீண்டும் ஏவுகணை தாக்குதல். தாக்குதலை தொடர்ந்து மக்கள் பதற்றத்துடன் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம். தொழில் முதலீட்டை ஊக்குவிக்க சிப்காட் நிறுவனத்திற்கும் பிரிட்டிஷ் துணை உயர் ஆணையரத்திற்கும் இடையே ஒப்பந்தம். முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்து. மறைந்த முலாயம் சிங் யாதவின் இறுதி சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும். உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவிப்பு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 16,688 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று 30 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ரயில் நிலையம் நடைமேடையில் பட்டாக்கத்தியை தேய்த்தபடி சென்ற கல்லூரி மாணவர்கள் 4 பேர் கைது. சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலான நிலையில் போலீசார் நடவடிக்கை.